மனசா? இந்த வண்டிக்கு என்னையே ஊத்தாம எப்படி ஓட்டிட்டு வர்ற? அதுக்கெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலினா யாரு? மூணு பேரை முட்டாள நினைக்கிறானே அவன் தான் புத்திசாலி. ஆமா. எந்த ஊரு? புலாங்குளம். அசல் ஊர் அதான் போட்டு காட்டுறான். என்னது இது? மாடு. கருப்பு மாடு வெள்ள மாடு. ஆனா கருப்பு மாடு கொஞ்சம் மெசல். மூணு பேரை முட்டாளா நினைக்கிறவன் தான் புத்திசாலின்னா அவன் நாலு பேரை நினைக்கிறான். அவன் புத்திசாலின்னா நான் மேதாவிடா. கருப்பு கொடைய விரிச்சா மாடு மரலம்னு சொல்லுவாங்கல்ல. சட அந்த கொடை. பவனாசம், நீ நிஜமாலுமே மேதாவிதாப்பா. ஏ, அப்படியே எங்களையும் முட்டாளாக்கிட்டு நீ புத்திசாலி ஆயிட்டிய? என்னடா வார்த்தை வரலையா? மூடு நெஞ்ச நக்காதீங்கடா. அறிவு இருக்கா உனக்கு? கொடைய விரிச்சா மாடு மரசல அவனுக்கு தெரியாது. உனக்கு மாடு ஓடின ஓட்டத்துல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அடிவயிறு கலைஞ்சு போச்சாயா? அப்படியே கொம்பு சிபிரிக்கியா? கருப்பு மாடு மரசல் மாடு பாத்துக்கோ, வயக்காட்டு பக்கம் போயிட்டு வர. என்ன பண்ணா? நீ மாட்டை போய் கையில வாங்கிட்ட. உன்னை போய் புத்திசாலி சங்கத்துக்கு தலைவர் நினைச்ச பாரு. சிப்பையா குப்பை குப்பை. நீங்க மூணு பேர் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? டேய், ஒரு ஒத்தாசை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இதை கையில வச்சுக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். புடி 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 புடி. என்ன ராஜா தேடுற? மாடு. கருப்பு மாடு வெள்ள மாடா? அதேதான். இங்க பாரு, கருப்பு மாடு வெள்ள மாடு நின்னுகிட்டு இருக்கு. மாடு மேய்க்கிறவங்க புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஓட்டிட்டு போ. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இல்லாத மாடா இருக்குன்னு போய் சொல்றான். கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு இருக்க, நீ ஊரே ஏமாத்திட்டு இருக்கியா? அது ஏதோ பஞ்சம் பொழைக்கலாம் ஊருக்குள்ள வந்திருக்கு. அது மூஞ்ச பாடுறா பச்சை மண்ணுடா. துப்புற முன்னாடி துப்புற. எவ்வளவு மாடு? ரெண்டு மாடும் அஞ்சாயிரம் ரூபாய். மாட்டுக்கு பல்லு இந்த டீசு குடுத்தா போதும். சனியன் எடுத்து போ. இன்னொரு தடவை அசலூர்காரனை இழுச்சவன் நினைச்ச பொண்ணு. சாரி. ஐயாயிரம் ரூபாய் மாட்டை ஒருத்தனை ஏமாத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இந்த பாபநாசத்துக்கு இன்னையில இருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிரு. ஆரம்பிச்சிருச்சு. போட்டனே வாடே, சீக்கிரம் வாங்கண்ண. நாம இங்க இருக்க கூடாது, வா போலாம். என்ன பாபநாசம், ரிட்டர்ன் ஆகுற? அண்ணே, புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவங்க என் மனைவி பார்வதி. பரு, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுமா? அண்ணன் தான் நம்ம முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணம். இவங்கெல்லாம் அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. நம்ம நல்ல ஓட்டுறனே. புது பலசரு, புது பொண்டாட்டி, புது கண்ணாடி, பிரமாதம். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணே, ஏதாவது பேசுங்கண்ணே, பேசுங்கண்ணே, தயவு செஞ்சு பேசுங்கண்ணே. நன்றி. என்ன உங்களுக்கு பிடிக்கலையாண்ணே? ஆசைப்பட்டு கேட்கறேன், பேசுங்கண்ணே. வாயிலே மிதி பண்ணா. டேய் சொல்லுங்க. நான் உனக்கு என்னடா பண்ண? எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க நீ. போன வாட்டி எனக்கு பண்ணியே, அதுக்கு திருநெல்வேலியில மூணு நாள் ரூம் போட்டு நான் அழுதுருக்கேன்.
இனிமேல் ரூம் போட்டு அழுகிறதுக்கு என் கையில காசு இல்ல. நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு போ, நான் என் வேலைய பாக்குறேன். அட அத விடுங்க, பழைய கதை. கார்ல உட்காருங்க, ஒரு ரவுண்டு போவோம். உங்களுக்கே இது ஓவரா தெரியல. ஏண்டா உண்மையிலே உங்க கண்ணுக்கு கார் தெரியுதா? செருப்பு கலர்னே. செருப்பால அடிப்பண்டா. டேய், இன்னொரு முறை என் முன்னாடி வந்து நின்ன மூஞ்சிலே மிதிப்பா. ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க? நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? என் கை உன் மேல படவே இல்லையா? மறுபடியும் ஏன்னா அடிச்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா திருப்பி திருப்பி அடிக்கிறியே? வாயில்லா போச்சு. டேய், நான் உன்னை அடிக்கவே இல்லையடா. அலையில அடிக்கிறவங்க வச்சுக்காதீங்க. இப்படி அன்பா பேசுங்க. என்னது இப்படி பாசமா பேசுங்க? பேசுங்க, அப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க. ஓ, என்னாச்சு? இன்னொரு தடவை அந்த பச்சை குழந்தைய நடுரோட்ல நிக்க வச்சு அழ வச்சிட்டு இருந்தீங்க, மாமனை குறவளை கடிச்சு விடுவேன். இந்த திருட்டு பய கூட இனிமே உங்க சவகாசத்தை பார்த்தேன் மாமனை அத்தனை பேருமே தொலைச்சு விடுவேன். கடைசியா சொல்றேன், அசலூர்காரன பஞ்சம் பழிக்க விடுவீங்க. கண்ணுல மாட்டவே கூடாது. என்னடா பொறுப்பு பொறுப்புன்னு என்ன விஷயம்? ரோட்ல போட்டு வந்துட்ட. ஆமா, பாக்கெட்ல ஓட்ட இருந்ததை நான் தான் கவனிக்கல. ரொம்ப நன்றி. உங்களை போய் நானு நான் கூட உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க. உனக்கு நேரம் சரியில்லப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கூட நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாத. பணத்தை பத்திரமா வச்சுக்கப்பா. ஆமா, இதை ஏன் ரொட்டேஷன்ல விடக்கூடாது? ரொட்டேஷன்ல விட்டா எப்படிடா பத்திரமா இருக்கும்? பணத்தை பத்திரமா வச்சா பத்திரமா தான் இருக்கும். அதே கந்து வட்டி விட்டோம்னா ஒண்ணு பத்தாகும்ல? அதெல்லாம் வேணாலே, குதிரை மேல பந்தயம் கட்டுவோம், 50 மடங்கா திரும்பி வரும்ல. எவ்வளவு அழகா குதிரை மேல ஏறுது பாருங்களேன், அங்க பாருங்க. அண்ணே, நாம இப்படி போயிடலாம். அவன் சொல்றது கரெக்ட் தானே, இப்படியே போயிடும். வேண்டாம், அவன் திரும்பி இருப்பான். அதான் அந்த பக்கம் திரும்பி இருக்கான். நாம இந்த பக்கம் போய் அவனை கெட்டவனாக்க வேண்டாம். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சரிப்பா. சரி, அவரு அப்பவே சொல்லல, அந்த பக்கம் போலாம். ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா? கூட ஒண்ணு இல்லைண்ணே, திரும்பி போயிடலாம். வேண்டாம், நாம அந்த பக்கம் போனோம்னா இங்க குதிரையை குளிப்பாட்டுற மாதிரி அங்க ஒரு யானையை குளிப்பாட்டுவான். அவனை பார்த்தா கொஞ்சம் திரும்பிட்ட மாதிரி தெரியலடா. ஆமா, ஒரு 5-10 கொடுத்துட்டு நாம வேற ரூட்டுக்கு போயிருவோம். வாங்க. செல்லம், என்னது இது? 100 ரூபா வியாபாரத்துக்கு அழகா? என்ன வியாபாரம்? ஒரு நல்ல குதிரையை எடுத்துட்டு வா, 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல நீங்க. ஆஹா, சந்தோஷமா இருச்செல்லாம். அண்ணா, என் குதிரைய பாருங்கண்ணே, 40 கிலோமீட்டரா என் சிலுக்கா நடத்தியே கூட்டி வந்திருக்கேன். நானு குதிரை? ஆமாண்ண. உன்னை கொண்டு வர சொன்ன? என் குதிரை மேல சத்தியமா சொன்னீங்கண்ணே. மாத்தி பேசுறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யறது? கொள்ளு கூட வாங்கி போட முடியாதுண்ணே. சொல்லுங்க. ஏன்னா நீ சொல்லாம குதிரையை கூட்டு வந்திருப்பானா?
இவ்வளவு சீர் நடந்திருக்கா? டேய், உங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் நம்புனேன். உரம் வாங்குறதுக்காக 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். குதிரை ஓடி சம்பாரிச்சிருங்க. கண்டிப்பா ஓடும். எப்படிடா இல்லாத குதிரை ஓடி சம்பாரிச்சு? குதிரைன்னா ஓடும், அது ஓடுனா சம்பாதிக்கும். இவன் குதிரைய குடுத்திருப்பான், நீ காசை கொடுக்காம ஃப்ராட் பண்ணிருப்ப. எவ்வளவு? 10,000. நடந்தது என்ன? பஞ்சாயத்து பஞ்சாயத்து, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இவனுங்கெல்லாம் என்னை பத்தி மாறி மாறி போட்டு கொடுப்பானுங்க. நீங்க என்ன தூக்கி தூக்கி போட்டு மிதிப்பீங்க. கடைசியில கதற கதற இந்த பணத்தை எடுத்து அவங்ககிட்ட கொடுப்பீங்க. வேண்டாம், அதுக்கு முன்னாடி நானே அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். வாங்குற அடியாவது மிச்சம். நீ ஏமாறத்துக்கு வந்து அவனுக்கு கிடைச்சானா? இனிமே இந்த ஊருக்குள்ள உன பார்த்தான்னு வச்சுக்கிய, தொலைச்சு விடுவேன். இவன் கூட சேரக்கூடாது. சேர்ந்துட்டு அழுதா சத்தம் வரக்கூடாது. ஃப்ராடு பேல. பத்து பத்து பொத்து, எனக்கு டைம் தேவையில்லை. ஓ, எங்க துரை எங்க ஏரோப்ளைன்ல கிளம்பிட்டீங்களோ நீங்க? ஓ, என்ன தெரியல? டேய், என்ன தெரியலையா? நல்லா பாரு, என்ன தெரியல யாருன்னு? இங்கிலீஷ் ரிட்டன் ஆயிட்டியா? டேய், இந்த டிவி சுத்தி குதிரை பணக்கட்டு காலமாடு எல்லாம் மறந்துட்டியா? என்ன மறந்துட்டானா இல்ல மொத்தமா ஞாபகம் சுத்தி போயிருச்சா? டேய், இங்க பாருறா, இங்க பாரு. இது என்ன கார்? பென்ஸ் கார். ஞாபகம் வந்துருச்சா இல்லையா? டேய், இத பாருறா. ஐ ஐ, ஜும் புச்சு கஞ்சும் புச்சு கஞ்சும் புச்சு கஞ்சும். காலமாடு ஞாபகத்துக்கு வரலையா? சரி விடு. ஐ, அச்சம் என்பது மடமையடா. சார், லேட்டா வந்திருக்கீங்க. இல்ல, கரெக்டா தான் வந்திருக்கேன். என்ன ஓட்டுற? குதிரை. இதுக்கு முன்னால பைக் ஓட்டிருப்பியா? பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரா? சார், அந்த 100 ரூபாய் கட்டு கூட்டுறவை இங்க மறந்துடாதீங்க. புது கேஸ் நோட் பண்ணிக்க. நானே சம்பந்தப்பட்டதுனாலதான் சொல்றேன். வெறும் கையில வண்டி ஓட்டுறேன். சொல்லு, இந்த பாபநாசம் எப்படிப்பட்டவங்கிறத எடுத்து சொல்லு. கவுத்திட்டாங்க சார், விசாரிக்கவே வேண்டாம். என்ன ஜெயில கொண்டு அடைச்சிருங்க. வண்டியில ஏன் சார்? இப்பெல்லாம் ஜீப் வர்றது இல்லையா, பைக் தானா? உனக்கு இது போதும் வா. முதுகு நோவுது, கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். ஓடுற. பை சார். ஆட்டான் சார். நீ ஆட்டாம வாடா. சார், கைய ஆட்டான் சார். இருக்குது, ஆட்டான். தம்பி, வணக்கம். வணக்கம். வேலை கிடைச்சிருச்சு. ம், திருப்பி 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 தடவ. ரமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குதே. என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குதே, சீக்கிரமா வாடா. நானோ எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்க கூடாது. ஹலோ, டேய் வேலா, எப்பட வந்த? வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன செட் போட்டிருக்க? கருவாடு செண்ட். ஓ, கருவா மோந்து பாரு. வா, வாழை கருவா. வாட் இஸ் திஸ்? ஹாய். அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல சங்கீதம் வரதோ இல்லையோ, காத்து கண்டிப்பா வரும்.
இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினப்பு, மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல. நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கிருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு திண்டு போயிடலாம்? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க, என்ன சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கைய பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா? இவன் உயிரை பலி கொடுத்தா உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கிறது? யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? ஏ, கசாப் கடையில ஆட்டை கேட்டுட்டு வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டுறது இல்ல, அது மாதிரிதான். டேய், யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம், விடுகதையே சொல்லல விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது மூணு வயசுல எடுத்த போட்டோ. இப்ப டிரெஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு. கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கை நில சூனாமண ராவுத்தர் ஒருத்தர் இருக்கார். அவர்த்த இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சு கண்டுபிடிச்சிருவார், உடனே கிழிச்சிடலாம். எது வெத்தலையத்தான் வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா. அதெல்லாம் வேணாண்டா, இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா நீ? ஐ திங்க் ரொம்ப பண்ணித்தான்டா, தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ. சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். சந்திரகுப்த மௌரிய என்னடா இது, நடராத்திரில யார் இவன் யுவான் சுவாங் யுவான் சுவாங் கூப்பிடுறான்? எப்பவோ செத்து போன அரசனுடைய ஆவி கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்து பசங்க தேவையில்லாம படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என் ரூட்டே தனி, அப்படியே பேப்பரை சேஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன், அப்படியே ஆஸ்திரேலியா போய் பங்க் கடை ஓபன் பண்ணி ஃபாதரோட செட்டில் ஆயிடுவேன். இந்தியாவில யாருக்கு தெரியாது அது? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலடா, எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீ பிட்டா, பிட்டுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பிட்டுக்கு சிவபெருமானே மனுஷன் வந்திருக்கான். டேய், அது பிட்டு இல்லடா, புட்டு. பாத்தியா தின்னி பண்றாரு, அவன் புத்தியே காட்டுறான் பார். அவன் பாவண்டா காட்டுல இருக்க வேண்டியவன், தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். டேய், படிக்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. I too feel the same டா. கண்ணுடு, உலகத்துல பெரிய மேதைகள் எல்லாம் படிச்சத சரித்திரமே கிடையாதுடா. பெருந்தலைவர் காமராஜர் படிச்சாரா? இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிச்சாரா? அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலையாடா. எக்ஸாக்ட்லி, அந்த வரிசையில தான்டா இந்த நாமக்கல் பெருமாள். அடா, அவ்வளவு தூரம் போவானே. நம்ம இசைஞானி இளையராஜா எந்த காலேஜ்ல படிச்சு மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு? டேய், படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாதுடா. மறுபடியும் கரெக்ட். இத விட்டுட்டு சும்மா அசோகர் வந்தாரு, ஹைவேஸ் ஓரத்துல மரத்தை நட்டாரு அப்படின்னு பெனாத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. ஏன்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கேனிங் மிஷினடா? அவ அவ எக்ஸாம் எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். அங்க பாரு, தனியா உட்காந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹால கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படியே நிறுத்தி வை, ஒழுங்கா பரீட்சைக்கு படி, சீனியர்ஸ் நாங்க சொல்றோம் அதை கேளு. அந்த பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ அவளை நினைச்சு இவன் உருகிட்டு இருக்கான் பாத்தியா? சே, நான் மரியதாஸ் பிஏ, இரண்டாவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய 40 ஆண்டுகால கல்லூரி வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவையாகும். இந்த கோர காட்சியை பாருங்க. ஒரு நாளைக்கு 6 வேளை உணவு உண்டு வந்த நமது நண்பர் பெருமாள் இப்பொழுது 1 வேளை உணவு கூட இல்லாமல் பட்டினி போராட்டம் இருக்கிறார். செயலிலிருந்து கிடைக்கின்ற அவரது கால்களை பாருங்க. இதோ இதுதான் அவரது அற்ப உடல். இந்த உடலை உழைத்திருக்கும் அந்த வலுவிழந்த 2 கரங்களை பாருங்க. இவரது உடல் மீடுமா? ஒரு ரூபாய் குரங்க கூட்டிட்டு போய் வித்த கட்டுற மாதிரி மூளைக்கு மூளை உண்ணாவிரதத்தில் என்ன உட்கார வச்சு உண்டியல் ஏந்திருவான் போல இருக்கு. ஏற்பட வேண்டுமா? இதற்கு ஒரு பதில் சொல்ல மாட்டாயா? வாழை சாத்துக்குடி என்று கனிகள் கொஞ்சம் விளையாடும் தண்ணி தமிழ்நாடே, இந்த புழுதியின் புத்திரனின் நிலைமையை பா. அடுத்த தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர்,
அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். மாணவர்களே, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு பெண் தேவை என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியிலே ஒரு பெண் கூட இல்லாததால் நமது ஜீவாவின் நிலைமையை பார்த்தீர்களா? பாவம், அவனே பெண் குரலில் பாட வேண்டிய ஒரு அவசியமே. ஜூஸ்ல சக்கரை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. அப்புறம் அல்வா, அல்வா அதை நான் தர்றேன், நீங்க கிண்டுனதா சார்? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? இதுக்கு பேரு உண்ணாவிரதமா? ஆமா, என்ன டியூப் வச்சுக்கிட்டு கீழே இருந்து உறிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோரிக்கை? கோரிக்கைகளா? கோ எஜுகேஷன், எல்லாம் பொண்ணுகளோட உரைச்சிட்டு தான் படிக்கணும்னா மெட்ராஸ்ல நிறைய காலேஜ் இருக்கு, இங்க எதுக்குடா படிக்க வர்றீங்க? நாங்கள் டேய் மைக்கிலடா மடையா. இரண்டாவது கோரிக்கை, பெண் விரிவுரையாளர். ஆமா, இதுல மட்டும் என்ன மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்திருக்கீங்க மிஸ்டர் வெங்கட்ராமன்? இந்த கோரிக்கையை மட்டும் நாம பரிசீலனை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சும்மாரியா சும்மையோடா, பரிச்சை இல்லாமல் பாஸ் அப்புறம் எதுக்கு காலேஜ் கேட்டனும்? நான் எதுக்கு பிரின்சிபாலா இருக்கணும்? இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாம வைஸ் பிரின்சிபாலா இருக்கணும்? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, எல்லாம் எதுக்குடா? இதேதான் சார் ஊர்ல எங்க அப்பனும் என்கிட்ட கேட்டாரு. ஏய், நீ உள்ள போய் படுற, இன்னும் உண்ண வர முடியலடா. முடியலையா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட விரும்புகிறேன். என்ன? நீங்கள் எங்கள் மூன்று அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இந்த இடத்திலேயே நான் தீ குளிப்பேன். பூதேவி, தீ குளிக்கிறதுனா சனிக்கிழமை நல்லெண்ணியை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிற குளியல் நினைச்சுக்கிட்டியா? குப்புன்னு பத்திக்கிச்சுன்னா வெந்துருவடா. அப்புறம் பாடம் கட்டி இதே மாலையை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். லேடி லெக்சர் உன்னால பாக்கவே முடியாது. வைஸ் பிரின்சிபல்ங்கிற முறையில வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு நானே அனௌன்ஸ் பண்றேன். வர்ற திங்கக்கிழமை என்னைக்கு ராஜினாமா பண்ண போறீங்களா? அதத்தான் எதிர்பார்த்தியா? கோரிக்கையை நிறைவேற்ற மிகவும் சிறந்த நாள் சுப முகூர்த்தம். என்ன இருக்கோ அதான் பாட்டா வருது. சரி, அதை விடு. ஏண்டி எட்டு மணிக்கு எழுப்பின? வெளியில ஏதோ முக்கியமான வேலை இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் உங்களை முன்னாடி எடுப்ப சொன்னாங்க, அதுக்குதான். உங்க அப்பா என்ன விளையாடுறா? இன்னைக்கு எட்டு மணிக்கு வர சொல்லுவான், நாளை காலைல ஆறு மணிக்கே வந்துருவான், அப்புறம் கடையிலேயே படுத்துக்கன்னு சொல்லுவான். எங்களை என்ன ஹோட்டல் வேலைக்காரன் இருக்கானா? வீட்டோட மாப்பிள்ளைங்கிறவன் ஒரு கவர்னர் ஜெனரல், அவன் ஒரு முப்படை தளபதி. வெளியில போறவங்க ஆம்பளைங்களுக்கு 1000 செலவு இருக்கும். இத கூட்டு வச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் நீசல் எல்லாம் ஊத்த வேண்டாமா? அதனால இங்க கை செலவுக்கு பணம் கேட்டீங்க. ஜம்மு, ஒரு பொண்டாட்டிங்கிறவ இப்படித்தான் இருக்கணும். இனிமே இந்த ஜென்மத்துக்கு மட்டுமல்ல, ஏழு ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி. ஹலோ டார்லிங், நீ இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் என் பொண்டாட்டி. மச்சா, கம் ஆன் சகல. எங்க மத்தியானத்துக்கு சாப்பிடுறதுக்கு வருவீங்களா? நோ நோ, தேவையில்லை. நாங்க ஏற்கனவே ஹோட்டல்ல இருக்கிற பையன் சொல்லிட்டோம், அவ எங்க சீட்டு கிளப்புக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடும். சீட்டு கிளப்புக்கு போறீங்களா? என்னடி இவங்க சீட்டாடம போறாங்க? அதான் சொல்லிட்டு போறாங்களா? புரியல. ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே, ஏமாந்துட்டேன். எங்க இல்ல, அதான் ஏன் படத்தையும் புடிச்சு கொடுத்துட்டே. அப்புறம் என்ன ஏன் கண்ணோங்கட்டு? நீ உள்ள வாசகல, அவனா நம்மளால பாத்துருவோம். போடா சாப்பாடு எங்களுக்கு தான் தெரிஞ்சிருந்தோம். அவ கேரியரை புடிங்க வச்சுட்டு உன்ன அடிச்சிருக்கான்னா அவளுக்கு கையே இருக்காது. போடா. எங்களுக்கு சாப்பாடு கொண்டு போக கூடாதுன்னு சொன்னது யாரு? நான் தான். உங்ககிட்ட பேச தயாரா? யாருறாங்க புதுசா சேர்ந்த வேலைக்காரன்? இவ்வளவு உயரமா சேர எடுத்து போடுறா? லெவல் பண்ணுடா, பாத்துறேன். நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஹோட்டலுக்கே ஓனர்ஸ் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம், எங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை ஏன் தடுத்து நிறுத்தின? சாரி சார், நீங்க தான் ஓடணும் எனக்கு தெரியாது. நோ நோ, எங்களை தெரியாத நீ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. தெரியாம என்ன ரவுடி சம்பந்தீங்களா? ஆமா, எங்க ஹோட்டல்ல எங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை வேண்டாம் சொல்றதுக்கு நீ யாரு? Who are you? Shut up. இந்த ஹோட்டல் பக்கமே வரமாட்டேன் சொல்லிட்டு எனக்கு என்ன? உங்க ஹோட்டல் அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னோம், ஆனா இன்னைக்கு சொல்றோம், இது எங்க ஹோட்டல், நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு கிளம்பு. கிளம்பு என்ன? இது என்ன சத்திரம் நினைச்சிட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு வரத்துக்கும் போறதுக்கும்
ஹோட்டல் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், முதல்ல நீங்க வெளியே போங்க. என்னது எங்களை வெளியே போக சொல்றியா? I say get out. Get out ஆ? இவ்வளவு நேரம் உனக்கு மாமேங்கிற மரியாதை கொடுத்தோம், இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. இப்ப புளியந்தோப்பு ரவுடி யாருங்கிறத காட்டுறோம். என்ன ஏட்டு வந்தா பரவாயில்லடா, இன்ஸ்பெக்டர் வந்தா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பான்டா. அம்மா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் இங்க வந்து ஹோட்டல்ல இருந்து நின்னு போனே கிளவை. போலீஸ் மட்டும் இல்ல, முப்படையே வந்தால சந்திக்க தயார். ஆனா போலீஸ்னு ஒண்ணு இங்க வந்ததுனா ஓனர் எங்களுக்கு தான் அசிங்கம், அதனால உங்களை நாங்க வேற ரூட்ல சந்திக்கிறோம். இன்னும் 24 அவர்ஸ்ல உங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இதே கல்லால் நாங்க உட்கார்ல ஆம்பளை இல்ல. போங்க பாத்துருவோம். உங்க மாமனுங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடியா இருப்பாங்க போல இருக்க. நீங்க வேற ஒண்ணு, இவங்கெல்லாம் உதார் கேசுங்க, இவங்க ஜம்பம் எல்லாம் பொம்பளைங்க கிட்டதான். எங்க அப்பா அவசரப்பட்டு எங்க அக்காளுங்களை இவங்களுக்கு கட்டி வச்சு அவங்க வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. உங்க தங்கச்சி எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு இவ்வளவு எதுக்காக அடிக்கிறீங்க? அப்படித்தாண்டி அடிப்போம், அப்பதான் உன் தங்கச்சிக்கு நாங்க யாருன்னு தெரியும். என்று கேட்டா நான் யாரு கேக்குறல்ல? என்ன இவளுக்கு போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கு ஹோட்டல் சாவியை நம்ம கையில வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்க. அப்பா அப்பா வந்துப்பா. என்ன அப்பா வந்து போய் வா இந்த பக்கம். அப்பா ஹோட்டல் கடையில எங்க வீட்டுக்காரங்களுக்கும் இவளுக்கும் தகராறு. ஆமா தகராறு தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? நான் தான் போனா போதும் விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருந்தாங்க, போலீஸ கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் 6 மாசம் உள்ள தள்ளிட்டேன். இருமா இருமா. என்ன இருமா? இப்ப கூட இவங்களா வரலப்பா, அவங்க தோண்டி விட்டு தான் வந்திருக்காங்க. கேடி பசங்க பாத்துக்கிறேன் அவங்கள. அப்பா என்னப்பா இது, அவ இப்படி புரியாம பேசிருப்பாரா? என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு தானே. ஆமாங்கப்பா, 1000 தான் இருந்தாலும் 4 பேர் முன்னாடி அவங்கள அப்படி அவமானப்படுத்தின அவங்களுக்கும் கோபம் வராதா? அவங்களும் ஆம்பளைங்க தானே, அவங்களுக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? அதுக்காக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க என்ன சொல்றோம்னா அங்க வச்சு அவங்களை பேசுறதுக்கு பதிலா அவங்கள நேர வீட்டை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு ஏண்டா நாயங்களை இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க செருப்பாலே அடிங்கப்பா. அதையும் மீறி உங்ககிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினாங்கன்னா வாய் மேலேயே சூடு போட்டுருங்க. அப்பா எங்க ரெண்டு பேர் முகத்துக்காகவும் ஹோட்டல்ல இந்த சப்ளை பண்றது, எச்சல் எடுக்கிறது, மாவாட்டுறது, இந்த மாதிரி சிம்பிளான வேலை எங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா காசு மட்டும் அதுக்கு மேல காட்டவே கூடாது. பாரு நீங்க என்ன சொன்னாலும் சரி, மறுபடியும் அந்த ஹோட்டல் பக்கமே அவங்களை சேர்க்க மாட்டேன். சரிப்பா அது நல்லதுதான். டோட்டலா கவுத்துட்டாங்களே சகல. ஆமா சகல. மாவாட்டுறது, சப்பளை பண்றது, எச்சியல் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொன்னமா? இல்ல கேட்க சொன்னமா? அது வந்து இல்லங்க, அது வந்து இப்படி சின்ன சின்ன வேலைகளா செஞ்சு உள்ள நுழைஞ்சு அப்புறம் கல்லாவிலே உட்காரலாமே நினைச்சுதான் நாங்க அப்படி சொன்னோம். ஓ அப்படியா? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதனால்தான் நீங்க இன்னும் இப்படியே இருக்கிறீங்க. நீ வாப்பா. சகல அவளுக்கு சொல்லிட்டு போறத பார்த்தா அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? இவளுக்கு நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறாளுங்க, இவளுக்கு அப்பன்ட்ட போய் வேற மாதிரி பேசுறாளுங்க. இவளுக்கெல்லாம் நம்பர் ஒன் கிரிமினல்ஸ்யா. மேடம் ஐயா இந்த ஏன் இங்க இங்க வந்தான்? ஹலோ மிஸ்டர், என்ன இங்க என்னது கையில சாவி கொத்து காக்கா வலிப்பா? இல்ல கடை சாவி ஐயா கிட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். இதுக்கு தான் அந்த போராட்டமே. இப்படி கூட சரி நீ கிளம்பு. ஐயா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனோம். நீ இப்ப ஐயா கிட்ட பேச முடியாது, ஏன்னா அவருக்கு பல்லு வலி. கிளம்பு. Go! 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 Go!
மணிகா, ஏப்பா அங்கே நிக்கிற, வா. இந்த வரையா. வர சார். என்னால தூக்க முடியாதா? இதுக்கு நீ வேணுமா? நான் தூக்கிறேன். பரவாயில்லைங்க. நீ விடுமா, நான் தூக்கிறேன். சோப்பு கொடுக்க. பக்கெட் கொடுங்க. சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். வேணாமா, நான் எப்பயுமே பச்சை தண்ணிலாம் குளிப்பேன். பச்சை தண்ணில குளிச்சாதான் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். பாத்தியாடா சகல, என்ன திமிர் இருந்தா நேத்து வந்தவன் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவான். அட்வைஸ் பண்ணா பரவாயில்ல சகல, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு போறான். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவன் கிடக்குறான் விடுறான். சகல, ஒரு ஆம்பளைய பார்த்து நீ ஆம்பளையான்னு கேக்குறான். இதை கேட்டு நான் இருந்தேன்னா என் பரம்பரைக்கே கேவலம். என்னை தடுக்க சகல வேண்டாம். ஒரு ஆம்பளை எப்படிப்பட்டும் புதுசா ஒரு தொழில தொடங்கி எல்லாரும் கையில பத்து கிளாஸ் இல்ல, என்ன தொழில் பண்ணுவ? நீ தான் முட்டாத்தனமா பேசுற. நம்ம கையில ரெண்டு ஸ்கூட்டர் இருக்கு, மறந்துட்டியா? அதை வித்தோம்னா ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு வியாபாரம் பண்ணலாமே. கரெக்ட். ஆமா, 40,000 வச்சு என்ன தொழில் பண்றது? ஆட்டோ வாங்கி ஓட்டலாமே. அது முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலை சகல. சகல, உழைக்காம அதிக முதலீடும் போடாம ஓகோன்னு வருமானமும் வரணும். அந்த மாதிரி ஒரு தொழில் சொல்லு. உழைக்காம பைசா போடாம ஓகோன்னு வருமானம் வரணும்னா சீட்டு கம்பெனி. கரெக்ட். ராணி, ஜமுகுட்டி ராணி, இன்னையில இருந்து உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. இந்தாங்க கோயில் பிரசாதம், உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றோம். இனிமே உங்க தலையெழுத்தே மாற போகுது. உருப்படாத புருஷங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க தலையெழுத்து மாறாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? உங்களால எங்களுக்கும் சின்ன வகிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அவமானப்படுத்திட்டாளா? நீங்க பொறுப்பா இருந்து நாலு காசு சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? இனிமே நீங்க யாரும் அவமானப்படக்கூடாது, உங்களை அவமானப்படவும் விட மாட்டோம். அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம். இந்த இதை எல்லாத்தையும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்க கையால எங்க கையில கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க தொழிலே ஆரம்பிப்போம். பூஜை ஆரம்பிப்போம். ஒரு தொழில் நாங்க அமோகமா வரணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குல தெய்வமே, பொண்டாட்டி கால விழுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க? மிகப்பெரிய சீட்டிங் கம்பெனி. இது சீட்டிங் கம்பெனி, அது நம்ம ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு கடையை பார்த்தாச்சு. 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான். அந்த அட்வான்ஸ்க்காக தான் ஸ்கூட்டரை வித்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணோம். ஸ்கூட்டரை வித்துட்டீங்களா? எங்களுக்கு இனிமே ஆடம்பரம் முக்கியம் இல்ல, தொழில் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அதை விட குடும்பம் தான் முக்கியம், மனைவி தான் முக்கியம். மறுபடியும் ஏங்க, யாரு? முருகனா? இல்ல, கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். கொஞ்சம் வாடி வாயே. வா சகல, நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. சக்சஸ். ஏங்க, இங்க தான் இருக்கோம். இந்தாங்க, இத வச்சு பிசினஸ் பண்ணுவோம். நீங்க ரெண்டு பேரும், எங்களுக்கு மனைவிகள் இல்ல, தெய்வங்கள். தெய்வம் எல்லாம் இருக்கட்டும், கம்பெனியை ஒழுங்கா நடத்தி தினம் கணக்கு வழக்கெல்லாம் எங்களுக்கு காட்டணும். அதை பத்தி நீ கவலையே படாத. நாங்க கம்பெனி நடத்துறத பார்த்து உங்க ஒப்பே, உன் தங்கச்சி, தங்கச்சி புருஷன், அத்தனை பேர் மூக்கு மேல வரல வைக்கிறாங்களா இல்லையான்னு பார். நம்ம கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் தான் ஜமுனா ராணி சிட் ஃபண்ட். Come on baby, lucha baby, hello, hello. என்னமா இது கோலா? வாட்? கழுதைங்களை கேட்கறேன்ல, என்ன ட்ரெஸ் இது? ஐயோ அப்பா, இத பாருங்க, இது மாடர்ன் ட்ரெஸ் பா, இது போட்டா நல்லா இருக்குன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். அதுக்காக கண்ட கண்டா வீட்ல மாட்டிக்குங்களா? போய் கழட்டிறீங்க. என்னப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தோ இவர் கூட தான் வீட்டுக்கு வரும்போது வேஷ்டி செட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப பொண்டாட்டிக்காக ஃபேண்டி செட்டை போட்டுக்கலையா? அது மாதிரி தான் நாங்களும் எங்க ஹஸ்பண்டுக்காக இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். இதுல என்ன தப்பு?
நீங்களாம் எங்க ஊர் பட போறீங்க? எக்கடாவது கெட்டு போங்க. Darling, you don't worry. Take it easy. Come on. Come on. What, what? What's your doubt? நாய் வச்சிருக்கீங்களே, விலைக்கு வாங்குனீங்களா? மிஸ்டர், இத நாயின்னு சொல்லாதீங்க. நாய் நாயின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இது பேரு மியாக்கு, அது பேரு ஜியாக்கு. இஸ் 25,000. அதாவது 25,000 ரூபாய். ஒரு நாயோட விலை 25,000. இதனுடைய அநியாயமா இருக்குதே. சடா, க்ளோஸ் தி மவுத். நாங்க சாதாரண நாள்ல 9,00,000 ரூபாய் காரில வந்து இறங்கி இருக்கிற விஐபிஸ். எங்க கிட்ட இந்த நாய் மட்டும் இல்லைன்னா எந்த நாயும் எங்களை மதிக்காது. சகல, நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி நாய் கார்லாம் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்றீங்களே, சீட்டு பணம் போட்டவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? என்னங்க புரியாம பேசுறீங்க? வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்கறதா இருந்தா ஏன் இப்படி ஆடம்பரமா செலவு பண்ண போறாங்க? மொத்த பேருக்கும் பட்ட நாமம் போட போறாங்க. மேடம், you are talking too much. நாங்க ஒண்ணு உங்கள மாதிரி இட்லி கடை நடத்தல. டெக்கரேட் ஃபைனான்ஸ் கம்பெனியை ரோல் பண்றோம். எங்க கம்பெனிக்கு மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? அது மக்களுக்கே தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். 30 lakhs. அது அப்படியே சினிமா கம்பெனிக்கு வட்டி கொடுத்துருக்கோம். அதன் மூலமா 15,00,000 ரூபாய் வட்டி மட்டும் வருது. அதுல இருந்து டக்குன்னு ஒரு 5 லட்சத்தை உருவுறோம். தீபாவளி அன்னைக்கு கஸ்டமர்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கலர் டிவி, காரு, புடவைன்னு அன்பளிப்பா அள்ளி விடுறோம். அந்த பரிசை வழங்க போறது யாரும் தெரியுமா? தி கிரேட் ஐசோ ஐ ஐஸ்வர்யா ராய். வந்துருங்க வந்துருங்க. மாப்ள, என்ன இந்த படி வெடிக்கிறானுங்க? விட்டா நம்ம கடையை வெடி வச்சு பொழுதுருவானு போல இருக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களிடம் சீட்டு போட்ட மரியாதைக்குரிய வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ வந்து கொண்டிருக்கிறாரே துப்புரவு தொழிலாளி. வீடு வீடாக சென்று கக்கூஸ் கழுவும் முனியம் அவர்களுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் கார் விழுந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் நமது சகோதரி முனியம் அவர்கள் காரில் சென்றுதான் கக்கூஸ் கழுவுவார்கள். உங்களுடைய பணத்தையும் பரிசு பொருட்களையும் இந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜமுனா ராணி அவர்கள் முன்னிலையில் உங்களது கனவு கன்னி பாம்பே குயின் ஐஸ்வர்யா ராய் அவர்களின் பொற்கரங்களால் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதுக்கிட்ட உன் கூட சமைச்சு போறதுக்காக கணக்குள்ள பொண்ணு மீனா வந்திருந்தால அவ கூட வந்திருக்காளா? அவன் லவ் பண்ற பொண்ண ஒரு மரியாதையா சொல்லான்டா, ஒரு மெண்டல் கேஸ். சித்ரா, வீடு வந்துருச்சா? டார்லிங், மீனு வெள்ளிச்சாமி. நலந்தானா பா பா பா, நலந்தானா பா 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 பா, உடலும் உள்ளமும் நலந்தானா. நிறுத்துங்கடா, விட்டாங்க இசை விழாவே நடத்துவீங்க போல இருக்கு. நீ ஏன் சொல்ல மாட்டேன்? நானு வெள்ளச்சாமி 5th கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்கான். எங்களுக்குள்ள ஒரு இது இருக்காதா? என்ன இது இருக்காதா? 5th கிளாஸ் வரைக்கும் படிச்ச உங்களுக்கே ஒரு இது இருக்குதுன்னா டிகிரி வரைக்கும் படிச்ச எங்களுக்கு எதெல்லாம் இருக்கா? காதலை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா? எங்களுடைய காதல் தெய்வீகமானதா? உருக்க பசங்க கண்ண பத்தி ஏன் மீனு? உனக்கு எக்கச்சக்கமா நான் லெட்டர் போடுறேன், அதெல்லாம் உன் கை கிடைச்சுச்சா? நீ நேச்சு பண்ற லெட்டர் கூட இங்கே வச்சிருக்கியா? சீக்கிரம் வர வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு. இப்படியே இங்க விட்டா குடுத்தர நடத்துவீங்க. அந்த பக்கம் போங்க. போ போ. என்ன சித்ரா, எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கேன், நிச்சயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆஷா, நீ எப்படி? ஏதோ எழுதிருக்கேன், ரிசல்ட் வந்ததும் தெரியும். டேய், அவங்க படிச்சா என்ன, படிக்காம இருந்தா என்ன? சித்ரா பண்ணையார் வீட்டு பொண்ணு, ஆஷா சிங்கப்பூருக்கார பொண்ணு. அவங்க வாழ்க்கை பூராவும் உட்காந்தே சாப்பிடலாம், ஆனா நம்ம லைஃப் வெரி வெரி டிஃபிகல்டி இல்லடா சுப்பு. இதுதான் சரியான தற்கொலை. தூக்கம் மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது, இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், 1 மினிட் நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாப்.
கொஞ்சம் பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில குடிச்சிட்டேன். இப்ப இங்க பிரச்சனை, சதீஷ் கழுத்துல டை எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான் கூட்டப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான் மாட்டி விடுங்க சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி கை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல, அதனால இந்த கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான் இருக்க. யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல, என்ன ஜாபகம் படுத்தி திட்டுறா. ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாக வேண்டியது. கமான் ப்ரொசீட் குயிக் குயிக். தேங்க் யூ. 1 மினிட். நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாகு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரிய, சாகிறதுக்கு அவசரப்படாத. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கல, கேட்டுட்டு அப்புறமா சாவும். என் கழுத்துல கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லியிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருச்சு, ஆனா நான் மட்டும் சாகல. என்ன, நான் கல்லு ஜாக. அப்படா இந்த கல்ல தூக்கி போட்டுட்டு சாகலாகலாம். நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது, இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்ட இருக்க, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்ச. உனக்கு நீச்சல் தெரியாதா? என்னங்க? என் பேரு ராகு. உங்க பேரு? எனக்கு அப்பா அம்மாவெல்லாம் கிடையாது குயிலே. நான் யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்ல குயிலே. உனக்கு எந்த நாள் வசதியான நாள்னு படுதா சொல்லு. ரூம் போட்டுருவோம், ரெண்டு பேரும் மனச திறந்து பேசிடலாம். எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்காகத்தான். கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா? குயிலே, நீ என்ன ரகுன்னு தான் கூப்பிடணும், சாருலாம் கூப்பிட கூடாது. சரி ரகு, கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா? என்ன பிரசன்டேஷன் வாங்க போறியா? நானே உனக்கு பிரசன்டேஷன் வாங்கி தரம். ரகு குயிலே, அந்த கடையில ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாரே, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. உன் சொந்தக்காரரா? ஏதோ பெரிய பிரசன்டா தான் இருக்கும். சார், எனக்கு இந்த மாசம் முழுவதும் பணம் டிமாண்ட் சார். நான் என்ன வச்சுக்கிட்டா சார் இல்லைங்கிறேன்? என்கிட்ட பணம் இல்ல சார். சார், உன் மூஞ்சியை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியலையா? என் கோபத்தை கிளறாதீங்க சார், நானும் மனுஷன்தான், சொன்னா சொன்னபடி இருப்பேன். என்ன என்ன இழிச்சவாய நினைச்சீங்களா? கரெக்டா கொடுத்துருவா சார், கொடுக்க மாட்டேன் நினைச்சீங்களா? என்ன தம்பி சிரிக்கிற? அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி அறுகிறீங்க சார். சார் சார், உங்க தங்கச்சி என்ன பத்தி உங்ககிட்ட என்னவோ பேசணுமா கூப்பிடுறாங்க சார். என்னடி அவ உன்னை ஏன் தங்கச்சிங்கிறான்? அவங்க குடும்பத்துல பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்லுவாங்களா? அது இல்லீங்க, அவனை தன் ஆட்டோல கூட்டிட்டு போய் ரொம்ப கலாட்டம் பண்ணான். இந்த சிறியப்பா குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. பிச்சிருவேன், மிதிச்சிருவேன், குத்திருவேன். ஒண்ணே இல்லடி, அவனை நாயே பே உன்னை குத்திருவேண்டா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க?
பிரிக்கிற வியாதி எங்களுக்கு இருக்கிறதுனால என் பொண்டாட்டிட்ட இலக்கரமா விளையாடிட்டியா? உன்ன அள வைக்கிறேன்டா. அந்த அரண்மனை எடுபடிய பார்த்ததா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு பண்ணுவோமா, ஊரை விட்டு ஓடி போயிடலாம். அடச்சே, ஓடி போறது ஓல்டு ஸ்டைலு. பேசாம கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைய பெத்துக்குவோம். அதங்க புது ஸ்டைலு. ஒரு பொம்பளை பேசுற பேச்சா இது? இதெல்லாம் தப்பு இல்லையா? எதையா தப்பு, எதையா தப்பு? இங்க வாயா. தப்பு பண்ணலன்னாதான் தப்பு. பின்ன என்னையா? அந்த சுந்தரபாண்டி ஊர்ல யாரையும் காதலிக்கவும் கூடாதுங்கிறான், கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாதுங்கிறான். அப்புறம் எப்படியா நம்ம கல்யாணம் நடக்கும்? அதனாலதான் சொல்றேன், பேசாம பட்டுன்னு தப்பு பண்ணி பண்ண மாதிரி ஒரு அழகான பிள்ளைய பெத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலையா? அப்ப தப்பு பண்ணலாம். காதலுக்கு கண்ணு இல்லைனு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மூஞ்சியையும் உடைச்சு காதலிக்கிறான்னா அவ கண்ணு இருந்தும் குருடிதான். ஏய், எங்க காதல் தெய்வீக காதல். இது கண்ணும் கண்ணும் பார்த்த காதல் இல்ல, நெஞ்சும் நெஞ்சும் இணைந்த காதல். இது யாராலும் பிரிக்க முடியாது. அப்ப நீ சாகிறதையும் யாரும் தடுக்க முடியாது. என்னடா சொல்ற? உள்ளதுதான் சொல்றேன். நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிய அந்த இட்டச்சடை, அந்த பொண்ணுக்கு நாக தோஷம் இருக்கு. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் ராத்திரி அன்னைக்கு அவளுடைய நாக்கால உன்னுடைய கண்ணத்தையோ இல்ல உன்னுடைய மூக்கையோ தொட்டா நீ அந்த இடத்துலயே அவுட்டு. ஏண்டா, அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலங்கிற பொறாமையில சொல்றீல்ல? அதனால சொல்லலடா. நெருக்கமா பழகுனா நீயே கண்டுபிடிச்சிருவ. இவ்வளவு எதுக்கு? நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் நாகாத்தம்மன் கோயிலுக்கு நீ வந்து பாரு. அங்க அவ கொஞ்சம் கொஞ்சமா நாகதோஷத்தால பாம்பாவே மாறிட்டா அப்படிங்கறது உனக்கு புரியும். போக போக அவளை பத்தி தெரியும். வள்ளி, என்னையா? நீயும் அந்த அரப்பும் சந்தோஷமா பழகிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா எந்த ஜென்மத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது. ஒன்னு சேர முடியாதா? என்னையா சொல்ற? அவனுடைய ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குமா? நாகதோஷமா? ஐயோ, இப்ப என்னையா பண்றது? அவனால எதுவும் பண்ண முடியாது. நீதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஊர் நாகாத்தம்மன் கோயில்ல பச்சை கோழி முட்டைய டொப் டொப் அப்படின்னு உடைச்சு குடிச்சிட்டு புத்த சுத்தி சுத்தி வந்தேன்னா தோஷம் நிவர்த்தி ஆகி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாம். எனக்கு கிடைக்காத நீ அவன் கூடயாவது சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா? வரேன். எங்கிருந்தாலும் வாழ்க. வள்ளி, அந்த அரப்பு கூட எப்படி கில்மா பண்றேங்கிறத பாத்துறேன். அரப்பு, நான் சொல்லல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த பொண்ணு அந்த புத்துக்கிட்ட என்ன பண்றாங்கிறத கவனி. பல வருஷங்கள் நீ வெயிட் பண்ணி பார்த்தேன்னா அவ நாகரத்னத்தை கக்கறதையே நீ பார்க்கலாம். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. உன் பாம்புக்கு ஒரு நாளைக்கு வாடகை நான் 50 ரூபாய் தர்றேன். 5 ரூபாய் பேட்டா, 4 நாட்டுக்கோழி முட்டை, 2 முட்டை உனக்கு, 2 முட்டை பாம்புக்கு. நான் எங்க விடுன்னு சொல்றனோ அங்க விடணும், எப்ப தூக்குன்னு சொல்றனோ அப்ப தூக்கிட்டு ஓடிடணும். புரிஞ்சுக்கிட்டியா? இந்த அட்வான்ஸ் என் பின்னாடியே வா. வாயா, இங்க விடு. பாத்து என்னங்க? யாரு? விட்டுட்டு ஓடியா? கதவை தரங்க. யாரு? வள்ளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில அதான் உன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்ட. அன்னைக்கு புத்துக்கிட்ட என்ன சொன்ன? அவர் காலை சுத்தி கிடக்கணும், அவரை கொஞ்சணும், அவரை செல்லாம கடிக்கணும், நான் சாகணும். அதுதான் நடக்காது. ஏதோ பழகின தோஷத்துக்காக விடுற, இல்ல கள்ளக்குட்டி எரிஞ்சு சாப்பிடுச்சிருவேன். ஓடு ஓடு. ஒண்ணு வர்ற, வாயா பாம்ப தூக்கிடுவோம். சீக்கிரம் தூக்கு, சீக்கிரம்.
என்னங்க என்னங்க கதவை தரங்க அடிச்சலுங்க. ஏய் என்ன நெளிகிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி வந்த? நான் வரவே இல்லையே. போய் சொல்லாத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல துணி இல்லாம நிக்கல நீ. துணி இல்லாமலா? சீ, ரொம்பதான் குறும்பு. பேசிக்கிட்டு இருக்கும்போது நாக்க நீட்டுற? ஐயா, அது எங்க பரம்பரை பழக்கம், அதான் நாக்க நீட்டினேன். முட்டை எனக்கா? என்ன அரண்மனையில இருக்கிற பொண்ணு இழுத்துட்டு போ பார்த்த, அது அரண்மனை கிளின்னா நான் அரண்மனை காவலண்டா. சீருது மஸ்தான், அத புடியா. ஜிஞ்சின கஞ்சினுக்கா எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் ரெண்டு பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. ஹே, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு, அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போனுமா? உண்மையே சொல்றா, எங்கடா போற? ஹேய் தபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. ஐயா சட்ட கசக்கறான், ரொம்ப நாள் கழிச்சு துவச்ச மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு. தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. டே, மணவர்பட்டில நல்ல ஷூ ஆயிட்டோம். அங்க எடுக்க தேவையில்லை, இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு, அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும், அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குற அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் டை எல்லாம் நீங்க எடுத்துருக்கீங்கிறத அவங்க நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா. சொல்றேன் சொல்லு. கல்யாணிய தனியா பாக்கணும்டா. எனக்கும் நானும் கல்யாணிய. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனா ஒண்ணு நடக்காதரா? ஏய், எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும், அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா. அவளுக்கு யார பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்டலா ஒதுங்கிக்கணும், சரியா? கோட்டு டையு பேண்ட் சட்டை. ஏய் ஏய் டேய் டேய் நில்லுடா, டேய் நில்லுடா, டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேட்கிறேன், என் ட்ரெஸ்ல குடுத்துட்டு பாக்கடா. டேய் கொண்டுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. என்ன திமுறு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டிட்டு முட்டி தட்டினா தான் சரிப்படும். ஓடுறேன் சார்.
தெருவில் நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினப்பு போல இருக்கு. இந்த கர்ணல்தியா நடக்கும். வாங்க வாங்க, இதுதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கற என்னப்பா? டேய் யார அது மூஞ்சி புதுசா இருக்கு? பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாளம். அதுக்காக? அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கேன். அதுக்காக? அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாத்ரூம் போனீனா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டினா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன. அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷன் கூட்டம் தான் என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா மூணாவது ஒருத்தர் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான், என்ன அர்த்தம்? ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கா? வெண்ண சத்தம் போட்டதுனால கோயில் போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வரையா? இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோபமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசன்ஸ் எடுத்துன்னு ஒத்த பார்க்கு நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல 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 இல்ல, சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி 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 அப்படி. கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்களையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவர? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேர போய் அப்படி வெளிய போனீங்கன்னா பாத்ரூம். ஓ தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22 கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் சாக்கடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா, பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. பேப்பருக்குள்ள சாக்க வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சத்தமா சொல்றான்? சக்தி அவங்கிட்ட இருக்கதா சொன்னான்? மானுஷ சக்தியோ ஆவிசக்தியோ? இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான். கவனிச்சியா? என்ன சொன்னான்? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான் சொன்னான் சொன்னான். இப்ப என்னடா பண்றது? முதல்ல அவ என்ன பண்றான்னு பாப்போம். கவனி, வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு? அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன். ஒரு கால் தான் இருக்கு, அதுவும் வலது கால் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான். ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாது. நொண்டி வேணா அடிக்கலாம். நான் பாக்குறேன். பயப்படாம பாரு. ஒரு சின்ன கரெக்ஷன், அவனுக்கு இருக்கிறது வலது கால் இல்ல, இடது கால். இது ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காலையே மாத்த ஆரம்பிச்சிட்டானா? அவன் எப்படி மாத்துறாங்கிறத நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். வா. காலையே காணுமேடாம். அங்க பாரு, அங்க இருக்கான். இப்பதான் இங்க இருந்தா, அதுக்குள்ள அங்க இருக்கான். பத்தாததுக்கு தம்ம பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே. நுழைஞ்சானோ அப்பவே நம்ம நிம்மதி எல்லாம் போச்சு. ஏயா, இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது? ஒரு போன் பண்ணனும். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லங்க. அத மூடி ரொம்ப நாளாச்சு. ஏயா, இந்த ஊர்ல குத்தமே நடக்கிறது இல்லங்க. குத்தமே நடக்காத ஊரா? என்னயா பிளடி ஊர் இது? இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எவனாவது இருக்கானா? இது பெரிய மனுஷன்னா எங்க சின்னவர் தாங்க.
இந்த ஊர் எல்லைக்குள்ள யாரும் குடிக்க கூடாது, அது எங்க ஊர் கட்டுப்பாடு. குடிக்கணும்னா பஞ்சாயத்து எல்லையை தாண்டி போய் குடிங்க. ஏயா இது என்ன நினைச்சிருக்கிற நீ? சீமச்சாராயம் விசுக்கி குடிக்கிற தண்ணியா? ஆமா குடிக்கிற தண்ணி. பாட்டில் மட்டும் சாராய பாட்டில். இப்ப குடிங்க. இங்க வெறும் தண்ணி குடி கூட பர்மிஷன் வாங்கணுமா? ஐயா கூற மேல சூரியன், அது என்ன பண்ற மேல தெருவிளக்கு ஒரு வாரமா எரியலையே, எந்த பயலுக்காவது ரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சா? தீவிட்டி தீவிட்டி நானுங்களே பாருங்கடா முண்டங்களா, இந்த தீவிட்டி தாண்டா ஊருக்கே வெளிச்சம் காட்ட போகுது. இத இதுல சொருவ போற. அச்சோ குட்ச தீ பத்திக்குச்சின்னா? டேய் அப்பப்ப குட்ச ஓலைய நினைச்சுக்கினே இருப்பண்டா, அங்க போடுற பக்கெட்ல தண்ணி. நீ தூங்கி புட்ட தீவிட்டி பய புள்ள. என் புள்ள எதுக்கு இருக்கிறான்டா? அவ என்ன எழுப்புவான்டா? உன் புள்ள தூங்கி புட்ட. என் பொண்டாட்டி அவனை எழுப்புவாடா? அட உன் பொண்டாட்டி தூங்கி புட்டாயா? நான் அவளை எழுப்புவான்டா, அறிவு கட்ட முண்டா. இம்மா ஜாக்கிரத பண்ணிக்கினேல்ல. அப்ப அது என்ன ஊருக்கே வெளிச்சம் காட்டுங்க. என்ன எங்க ரோடு காணும் கம்பி மேல நடக்கிற எங்களை பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுதா? பணத்தாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம்ங்கிற திமிரா? என்ன பத்தி அப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப அவளுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். தாலி கட்ட போறியா? நான் ஏற்கனவே தாலி கட்டி தண்டா ரஸ்கல். அப்படியா சொல்றீங்க? கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. எப்பவுமே அடி வாங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கிறது வழக்கம். நானும் எப்பவும் அடிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது வழக்கம். புடி குனி அடிங்க. ஐயோ ஐயோ. டேய் டேய் பெரிய சமாச்சாரம் வேண்டாம். ஏய் அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? ரெண்டுல ஒண்ணு பாத்துற. ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது, அவன கேளு. எங்க இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல திட்டம் கேளு. ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்றானே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது. எங்க சீப்பு இவர் தான், இவர் டிக்கெட்டுக்கு. என் விதி இவனுக்காக குனிய வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன், ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா இது தெரியாதா? தெரியாதா? அதான் ரெண்டுல ஒண்ணு. ஓஹோ இப்ப அவர் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் ஆகிட்டாங்களா? சார் சார் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அந்த ஆளு முஸ்லீமே கிடையாது, பக்கா இந்து. இது ஏண்டா நீ நாட்டாம கிட்ட உதவ வாங்கினது பத்தாத? இனி ஹாஜியத்தை வேற வாங்கணுமா? சத்தியமா சொல்றேன், உதவ வாங்கியே தெரிவிங்கறியா? அது இல்ல சார், ஒரு புறவி இந்துவால தான் அப்படி சாமி கும்பிட முடியும். அப்படிங்கிற என்னடா நீ என்னையே குழப்புற? காதால கேட்ட உங்களுக்கே இப்படி குழப்பமா இருக்கே, கண்ணால பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம், இத எப்படியாவது ஆஜியார்கிட்ட சொல்லி நீங்க தான் அவரை நம்ப வைக்கணும். சரி சார் அப்படியே செஞ்சிடறேன். நம்ம அப்துல்லா இல்ல அப்துல்லா, அவன் 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 முஸ்லீம் இல்ல இந்து. என்ன சார் பண்ணுவலையா சார்? என் கிராமத்துல வச்சிருக்கியா? சும்மா இருடா, நீ சொன்னா மட்டும் ஏத்துக்க முடியாதுடா, நானே உறுதிப்படுத்திக்கணும். அப்புறம் தான் ஹாஜியார்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். எப்படி என்ன அப்துல் சார் பஸ்ஸுக்கா? ஏன் சார் இன்னும் ஊர்ல தான் இருக்கீங்களா? ஏன் இல்ல எங்கயாவது ஓடி போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓடி போறதுக்கு நான் என்ன தப்பு என்ன? எங்க இந்து கோயில வந்து தேங்காய் உடைச்சிங்களே, அது தப்பு இல்லையா? ஐயமா உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்குதா? எங்க என்ன பார்த்தாலும் கோயில வந்து தேங்காய் உடைச்ச, கோயில வந்து தேங்காய் உடைச்சேன்னு பணாத்திக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் பெணாத்துல, நீங்க எதுக்கு எங்க கோயிலுக்கு போனீங்க? அது ஏன் இஷ்டம், யார்கிட்ட சொல்லுங்க சொல்லிக்க. கண்டிப்பா எங்க அண்ணன் சொல்லுவேன். போய் சொல்லு, உங்க அண்ணனுக்கு மட்டும் தான் ஆள் இருக்காங்களா, மத்தவங்களுக்கு கிடையாதா? யாரு உங்க ஹாஜியாரா? யாரோ அதை பத்தி உனக்கு என்ன? அப்துல் சார்
தனியா பாடம் எடுக்கிறீங்களா? இந்த பீட்டிக்கு பாடம் எடுக்க தெரியுங்கிறத காட்டுறேன். எனங்க கௌரி, இந்த கம்பராமாயணத்துல ஒரு முஸ்லீம் வந்து இந்த கோயில் தேங்காய் தேங்காய்ங்கிறது தென்னை மரத்துல இருந்து புடுங்குறோம். ஆனா தென்னை மரத்துக்கு கிளைகள் கிடையாது. தேங்க்யூ சார். தென்னை மரம் இருக்கு, அது நெடுநெடு நெடு நெடு நெடுன்னு நம்ம ஸ்கூல் கொடிமரம் மாதிரி இருக்கும். என்ன, நம்ம ஸ்கூல் கொடிமரத்துக்கு டாப்ல கொடி இருக்கும், தென்னை மரத்துக்கு கொடிக்கு பதிலா ஓலை இருக்கும். தென்னை மரம்ங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க, கிட்டத்தட்ட ஜஸ்ட் லைக் பனைமரம் மாதிரி தான். தென்னை மரம் லிட்டில் ஃபேர் உங்களை மாதிரி, பனைமரம் லிட்டில் பிளாக் என்ன மாதிரி. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் புடுங்கவான், தேல் கடிச்சாலும் கஷ்டப்பட்டு அந்த தேங்காவை பிடுங்கிட்டு வந்தா தேங்காய் ஏகப்பட்ட பிரயோஜனங்க. அப்படியே உடைச்சி குழம்புக்கும் சட்னிக்கும் வச்சுக்கலாம். அம்போன்னு விட்டுட்டோம்னா கொப்பர தேங்காய் வாங்கி அதுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். கொப்பர தேங்காய் விலையும் குழம்பு தேங்காய் விலையும் இந்த அன்பருக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கதான் நீங்க நோட் பண்ணணும், அந்த தேங்காவை புடுங்கி கோயிலுக்கு எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு டமால் உடைக்கிறாங்களே, அங்கதான் ஐம் ஹேவிங் டவுட். ஆம் ஐ கரெக்ட் சார்? பஸ் வருதுன்னு நான் நிறுத்திடுவேன் நீங்க நினைக்காதீங்க. ரோட்ல கப்பலே வந்தாலும் நான் தென்னை மரத்தை பத்தி சொல்றதை நிறுத்த மாட்டேன். தென்னை மரத்தை உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. நட்டாருக்கு நாடாருக்கு நட்டாருக்கு நட்டு நட்டு போட்டி போட்டி தென்னையே அப்படின்னு பண்ணாலே அவுரங்காபாத்ல அவ்வை பிராட்டியார். அது மட்டுமா, பிள்ளைய பத்தா இளநீரி தென்னைய பத்தா கண்ணீரி. பாத்து பாருயா. சரி பரவாயில்ல, ஏத்துக்கங்க. அப்படின்னு நம்ம நடிகர்கள் பாண்டதை மறந்துடாதீங்க. ஓஹோ நிறுத்துற, ஏன்டா நேரம் கிட்ட நேரத்துல வந்து ஊழிடுற? வீடா என்ன? ஏய், ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழிட சொன்ன. ராமா ரிகர்சல் கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் எனக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்டா வர முடியாதுனா முடியாது விட்டேன். டேய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்திருக்கேன். நீ ரிகர்சலுக்கு வரலனா ஏன் துணியில வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? ஏய், என் மாமாவோட 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 வைஃபோட அம்மா. மாமாவோட வைஃபோட அம்மா, அவ்வளவு சுத்தி ஏன்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல, கிழவியா இருக்க போறாங்க. கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல ரெண்டு தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மானு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ, ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகர்சலுக்கு போனும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் சின்ன தாத்தாவா? எனக்கு ஒன்னே போடுவார், அவர் தான் சொல்லியிருக்காரு. டே கண்ணா, நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா. யாரே கண்ணனா? ஜோ சின்ன தாத்தா. சாத்தா, நான் தான் இங்கதான் இருக்கேன். பட்டம்படி வாங்கிட்டு வா, பட்டம்படி வாங்கிட்டு வா. வா வா தாத்தா. காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது என்ன மூக்கா பீரங்கியா இப்படி போட்டு தண்ணிக்கிறீங்க? அட அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது, போடா. ஐய், இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுகிட்டேன் புரிஞ்சுகிட்டேன். என்ன என்ன புரிஞ்சுகிட்டேன்? டெல்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும் யார் அது குழாயும் கோப்பமா வந்திருக்கானுங்க தெரியல மச்சான். வாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடா சாமி. 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. தேங்க்ஸ். இமிடியட்லி ஐ வாண்ட் டு மீட் யுவர் பிரசிடென்ட். என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒன்னும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சுங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கே சுத்திட்டு கிடக்க, அதே மாதிரி காணும். இதோ அவனே வரானே. டேய் பிச்சுமணி, எங்கடா போன? உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீசராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ
I am Becker Bell. Nice to meet you. டேய், பிச்சு மணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசரே மிரண்டு எந்திரிச்சிட்டோம் பாத்தியா? இதுக்கு தான் நாலு எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am Public Development Officer coming from Madras. We are giving the loan to every villages and... Yes, yes. புரிஞ்சுக்கிட்டேன். சார், கொஞ்சம் தனியா வரீங்களா? Yes. Come, come. சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ ஒண்ணு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டே, இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி, என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏண்டா பிச்சை, இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசி எல்லாம் போச்சு. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 ரூபாய் வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுரா. 500 ரூபாய் தானே குடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்கறாங்களே, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சிடலாம்ற? இடிச்சிருங்க, இடிச்சிடண்டா. இடிங்க பாரு. ₹50 நெக்ஸ்ட் கொண்டா. என்னப்பா அவ்வளவுதானே? போயிட்டு வரலாம். என்ன வீட்டை சுத்தம் அடிச்சு வர வேண்டாம். என்னது 2 பேரும் 100 ரூபா? ஏ, எனக்கு ஒண்ணு முன்னாடி கொண்டு நியூ சென்ஸ் சார், என் ஃப்ரெண்டு தான், தொலைந்து போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே சரி. அப்ப நான் வரட்டுங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேலை சாப்பிட்டு போலாம்ங்களே. ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப வரட்டாங்க. டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுரா. உன் படிப்புக்கு நான் அடிமடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எது சாமி, இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து போறவங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்திருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்களா? ஏழ பாடங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே? நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேங்க. என்னடா உளற? சுடலை சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடலதாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கட ஆளாளுக்கு பைத்தியகாரதனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது, போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்க. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு முடித்து கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டு எங்க இடிச்சு போட்டுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவன்னு கேச்சோ சாமி. அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா சாமி. என் மேல தப்பு இல்லைங்க சாமி,
ஒரு எச்சு பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துனு சாமி, கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்துக்கியா இன்னைக்கு கூட தொலைஞ்சா எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா 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 எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்ட கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும் அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாதான் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? இல்லை. யார் அவன் சட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி. சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாட. நான் கவர்மெண்ட் சர்வன்ட், என்னையே டெஸ்ட் பண்றேன். நீ வாணி. டேய் முண்டா கமான். சட்டை கேட்ல மாட்டி இருக்குதுடா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னமா? இது மீன். மீன் நம்ம வீட்டுல தான் சைவம். ஆச்சே, உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லனா சாப்பிட மாட்டீங்களே. அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். நீங்க குழந்த மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னமா இது? ஒன்னு ரெண்டு மூணு, மூணு குழந்தைங்க தான் இருக்கு. இன்னும் எங்க? யோ, நமக்கு இருக்கிறதா மூணு குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா? மூணு தாங்கறல்ல, சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சுச்சு. எந்த பக்கம் அடைச்சிட்டுக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவ்வளவு என்னமோ அடப்பு. எங்க இந்த மனுஷனை காணா? நாளை முதல் குடிக்க மாட்டேன். சத்தியம் அடித்தங்கம். யாரு சாகடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டியே. ஏறா தூக்குடா தூக்குடா. என்ன ஆனா தெரியலையே. என்னங்க ஐயோ என்னங்க என்ன வேணும்? I want that instrument. How much is that? சௌரி, என்ன பார்க்கி? அந்த வீணையோட விலையை சொல்லு. விளையாடுறியா? அந்த அம்மா இங்கிலீஷ்ல ஏதோ தசுபுசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன ஏட விடாம மாட்டி விட்டுறாத. டேய், விலையை தான சொல்ல சொல்றேன். சரி மேடம், இது ஜால்ரா. இதோட விலை 5000 ரூபாய். இது வாங்கினீங்கன்னா பெரிய தவுல் இலவசம். இந்த சின்ன ஃப்ளூட் 6000 ரூபாய். இத வாங்கினா பெரிய நாயனம் இலவசம். இந்த சின்ன ஷனாய் 15000 ரூபாய். இத வாங்கினீங்கன்னா இதுக்கு என்ன இலவசம்? நானே கூட வந்துருவேன். ஷட் அப். உங்க வீட்டு வேலைக்கு ஸ்டூப்பிட். பத்தலைனா இவனையும் கூட்டு வரேன். நான் அதோட விலையை கேட்டேன். ஓ, அது இவனை தான் கேட்கணும். என்ன விலை? 5000 சொல்லு. மேடம், அதோடைய விலை 5000 ரூபாய். பல இடங்கள்ல விலை கண்ணாபின்னா அடிபடுது. உங்களுக்காக சீப்பா முடிச்சிடறேன். 4999 ரூபாய் 99 பைசா. முடிச்சிருங்க. ஓகே, ப்ளே. ஷட் அப் வில் யூ? நீங்க தான ப்ளே. நீங்க எங்க ஸ்கூல்ல ப்ளே பண்ண உடனே இப்டி தான் ரயில் விட ஆரம்பிச்சுருவோம். ஓ சாரி மேடம். நான் இந்த ப்ளே சொல்லல, அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட வாசிக்கு சொல்றேன். வாசிப்பா? அதுக்கு ஐயா தான் கரெக்ட்டான ஆளு. வாசி ராஜு, வாசி.
உன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காரேறி வந்திருக்கிறார்கள். யோசிக்காதே ராஜு. வாசி வாசிடா. என்னது? இது வாசிங்க. ராஜு, ஏண்டா கீழே போட்ட? வாசிக்க முடியாத அளவுக்கு காட்டு வாசி மொழியில எழுதியிருந்தாங்களா இல்ல கெட்ட வார்த்தையில எழுதியிருந்தாங்களா? ஐ லவ் யூ எழுதியிருக்கா? Get out. சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பின எதுவுமே நிறைவேறாம போனதில்ல. உன் கையாலே பிளே பண்ண வைக்கிறேன். இந்த வீணை இல்ல என்ன. நீங்க கங்கா தாம்பு தானே? நீ உயிரோட வருகிற, நீ செத்து படுக்கையாகும் நினைச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளவு நாள நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாம்பேல இருந்தேன், பெரிய ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன். ஹோட்டல் ஓனரா? யா, ஓனராவே இருந்தியா மச்சான்? ஆமா. ஐயோ மச்சான். நீ வீட்ல இருந்து பணத்தை திருடிட்டு ஓடன, ஆனா நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தினாவன் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். இத சொல்றதுக்கு இதுவா நேரம்? இது மச்சான், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ குட். பொண்ணு யாருன்னு கேக்கலையே? யாரு? உங்க தங்கச்சிக்கதான். மூத்த தங்கச்சி ஜமுனாவா நான் கெட்டி இருக்கேன். சின்ன தங்கச்சி ராணிய நாங்களே பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, வீட்டோட மாப்பிளையவே செட்டில் ஆயிட்டோம். வெல் டன். ஏற்கனவே வெறும் அத்த புள்ளையா மட்டும்தான் இருந்தீங்க, இப்போ எங்க வீட்டோட மாப்பிளை ஆயிட்டீங்க. வெரி குட், டபுள் சந்தோஷம். என்ன இது, சட்டை இல்லாம பனியன்லாம் கிழிச்சிட்டு நடு ரோட்ல பிச்சைக்கார மாதிரி? என்னாச்சு? அழாதீங்க. என்னாச்சுன்னு கேக்குறல்ல மச்சான். அத தங்கச்சி எதிரில சொல்ல முடியாது மச்சான், கொஞ்சம் தனியா வா சொல்றேன். அப்பா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருல்ல, அதுல புதுசா ஒரு வேலைக்காரன் வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் தான் எங்க வாழ்க்கையில விதியே விளையாட ஆரம்பிச்சது. அவன் உங்க மூணாவது தங்கச்ச மடக்கிக்கிட்டு சொத்தம் எல்லாம் வளைக்கிறதுக்கு திட்டம் போட்டான். அதை நாங்க எதிர்த்தோம். அதையும் மீறி வீம்புக்கு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது மட்டும் இல்ல, அவனை தலைமையில தூக்கி வச்சு ஆடோ ஆடுனு ஆடினாரு. நாங்க யாரு? ஓ மச்சான், உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே மச்சான் எங்களுக்கும் ஓடுது. அதனால மாமா, நீங்க பண்றது தப்பு, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம். அவ்வளவுதான். கேட்ட உடனே மாமாவும் அந்த கிராமத்தான சேர்ந்துகிட்டு எங்களை அடி அடின்னு அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. இவ்வளவு நடந்தும் உங்க தங்கச்சிங்க ஏன்னு ஒரு வார்த்தை எங்களை பார்த்து கேட்கல. இதோ அண்ணா, அண்ணாச்சி வந்தாங்க. வந்துட்டம்மா. ஆ, போடு போடு. ஏமா, அந்த ஹோட்டல் போறதாங்க. எங்க வீட்டுக்கார பேண்ட் சட்டிக்கு என்ன குடுப்பீங்க அத சொல்லுங்க. இதோ இந்த குடத்தோட நாலு பாத்திரமும் குடுக்கறேன். இந்த ஒத்தா இல்லாத இந்த நாலு உருப்படி தானா? அதெல்லாம் முடியாது, எல்லாம் புது பேண்ட் சட்டைங்க. இந்த பாருங்க, எங்க வீட்டுக்காரங்க ஓடி போனதுனால இது உங்களுக்கு போடுறோம். வீட்டுக்காரர் ஓடி போனா நான் என்னமா பண்றது? இந்த பாக்கெட் சேர்த்து எடுத்துக்க. அண்ணா, இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். இன்னொரு பக்கெட், இன்னொரு குடம் கொடுத்தாதான் கொடுப்போம். என்னமா பேஜார் பண்ணினு குடுறாத. எப்படியோ இவங்க அடிமட்டு ஓடி போனவனால ஒரு சின்ன லாபம், அந்த லாபம் கிடைச்சது என்ன தானே? கொஞ்ச நாளைக்கு இருந்த துணி இல்லாம தெரியட்டும். பாருங்க தெரியுமா?
அண்ணே வாங்கண்ணே, இப்பதான் எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, வேலை. வணக்கம். இவர்தான் என் வீட்டுக்காரர். ஓ ஹலோ. ஹலோ தள்ளு 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 தள்ளு. என்னடா வீட்டு விட்டு வரட்டினமே, மச்சானோட வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? எங்களுக்கு ஒண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசை கிடையாது. மச்சான் தான், நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா நானும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி எங்க கையில கால வந்து கெஞ்சி கூட்டு வந்தாரு. உண்மையில கேளு. என்னையா அது? நானா உங்களுக்கு? இல்ல மச்சான், நீ தான் எங்களை கூட்டு வந்தேங்கிற விவரம் இவங்களுக்கு தெரியணும் இல்ல? அப்பா என்னுடைய சம்சாரம். பாண்டி நீ போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடு. அப்பா சொல்றாங்க இவ்வளவு தூரம் மச்சான கூட்டு வந்திருக்கமே, இவரை குளிக்க வச்சு சாப்பிட சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியாதா? கம் மச்சான். மச்சான், அந்த பார்ட்டி இந்த பார்ட்டியுடைய அம்மா. வெரி டேஞ்சரஸ் பார்ட்டி பாத்தியா? பி கேர்ஃபுல், ஃபாலோ மீ. இந்த சோம்பேறி பசங்களை காலையில தான் அடிச்சு வீட்டை விட்டு வெளியில சொல்றோம், மறுபடியும் வந்துட்டாங்களே. பையன் சாக்க வச்சுக்கிட்டு ரோச கட்ட பசங்க அவங்களை. உங்களுக்கு தெரியாது மாப்பிள, அவங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கொலபடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை வெளியில வைக்கிறது நல்லது. கேளுங்க, வேணாம். மச்சான் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு, இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஒளிஞ்சு போறாங்க பாவம், இங்கே இருந்துட்டு போட்டு. மாப்பிள உங்களுக்கு தெரியாது, அவங்க இங்க இருந்தா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க. ஏதாவது பண்ண நான் பாத்தேன் கூட காணும். போட்டு சொல்லு. நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல என் துணியெல்லாம் எடுத்து என் பொண்டாடி பாத்திரக்காரனுக்கு போட்டா. என்னது பாத்திரக்காரனுக்கு போட்டாவா? என்ன அநியாயமா இருக்கு? ஏன்னு கேட்டதுக்கு தெனா விட்ட பேசுறா. அழாதையா? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், உன் பொண்டாட்டி அடக்கி வை அடக்கி வைன்னு. நீ அடக்கல, இப்ப அனுபவிக்கிறேன். இங்க பாரு, என் ஜமுனா இருக்கா, நான் இல்லாத நேரத்துல பாத்திரக்காரனுக்கு என் துணியை போடுவாளா? அப்படியே போட்டா தான் உயிரோட இருந்துருவாளா? ஜம், நீ என்ன பண்ற? நான் போட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வா. அப்படியே பாவம் நம்ம சகல, அவருக்கு ஒரு செட்டு கொண்டாந்து கொடுத்துரு. அது வந்துங்க. என்ன என்ன என்ன, சைஸ் சரியா இருக்காது. அதெல்லாம் சகலங்களுக்குள்ள நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நீ போய் எடுத்துட்டு வா. ஐயோ, அது இல்ல, நானும் உங்க துணி எடுத்து பாத்திரக்காரங்க கிட்ட போட்டுட்டேன். என்னது போட்டுட்டியா? வந்துட்டீங்க மேஸ்திரி? இங்க வா, கேட்டுட்டல. ராத்திரி ராத்திரி ரேக்கலாம் அடிச்சு ரெடி பண்ணி கொடுத்துறேன், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பக்கவா முடிச்சு கொடுத்துறேன் சார். என்ன பண்ண சொல்ற? இப்ப கடை ரெடி பண்ணும்ல, அவசரத்துக்கு வாங்குற தப்பு இல்ல. நீ போய் போன் பண்ணு. போ. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் இப்படி வா. நல்லா இருக்கிற கடையை ஏன் இப்படி பிடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? கேக்குறோம்ல சொல்லு. ஊரு புறா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களே கடை, அதை அடைக்கிறதுக்காக மூஞ்சியும் மகர கட்டையும் பாரு, வேலைய பாருங்க. பாத்தியா மச்சான், உன் தங்கச்சி மனசை எப்படி மாத்திருக்கான் பாத்தியா? இவங்க கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மச்சான். நேத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன், கடை இடிச்சு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க மச்சான். ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஸ்வீட் கடையும் ஐஸ்கிரீம் கடையும் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்வீட் கடையா? ஸ்வீட் கடையில அப்படி என்ன பெரிய லாபம் கிடைச்சிட போகுது? என்ன பெருசா கிடைச்சிட போகுது? ஊசி போன 2 லட்சம் உருகுன ஐஸும் கிடைக்கும். மிஸ்டர், உங்கள்ட்ட நான் பேசல, வாய மூடிட்டு இருங்க மச்சான். பின்னாடி நல்லா டெவலப் ஆகும். இப்ப ஆரம்பத்துல ரெண்டு கடையும் சேர்ந்து லாபம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும் மச்சான். சொந்த இடத்துல 5 லட்சம் ரூபாய் போட்டு 10,000 எடுக்கிறது பிசினஸ் கிடையாது. தட்ஸ் நாட் பிசினஸ். 1 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுக்கணும், தட் இஸ் பிசினஸ் மச்சான். உனக்கு ஒரு நல்ல பிசினஸ் பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே, இப்போதைக்கு இந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. மீனா கொஞ்சம் தள்ளுமா. எதுக்குன்னு சொல்றேன். வெளியே ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு? ஆண்டிக்கு பீடா எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் மச்சான். ரவுண்டா ஒரு 10,000 கொடுத்துரு மச்சான். அண்ணே, இது கடை செலவுக்காக வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிங்க. ஹலோ, உங்க அப்பா கிட்ட கேக்குறதுக்கு எங்க மச்சானுக்கு தெரியாது? அதிக பிரசிங் தனம். டூ மச், ஷட் அப். ஏயா பேசிட்டு இருக்கோம்ல, அது நடுவுல பொந்து குழப்பிக்கிட்டே. இத பாரு மீனா, பணத்தை என்ன பண்ணணும் எப்படி செலவு செய்யணும்னு உங்க அண்ணனுக்கு தெரியும்.
ஹோட்டல நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டு கிளம்பு. அண்ணே, நான் இல்லனா ஹோட்டல் எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாது. இது பாருங்க, பாம்பேல இத விட பாம்பேல அவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்தின மச்சானுக்கு இந்த ஹோட்டல பாத்துக்க தெரியாதா? இதெல்லாம் இவருக்கு ஜுஜூபி. யோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி, இத பாரு மீனா, இது நாலு பேர் வந்து போற இடம், இங்க பொம்பளை இருந்தா சரி இருக்காது, நீ வீட்டு கிளம்பு. அண்ணே, நீங்க கண்டவங்க பேச்சு வீட்டு கிளம்புன்னு சொல்றல, கிளம்பு, பேசாம கிளம்பு. அண்ணே, போ வாய மூடிட்டு. ஹலோ, அப்படியே வீட்ல சுடு தண்ணி வைக்கிறதுக்காக கத்துக்க. நீ உட்கார் மச்சான், சேர்ல உட்கார். உன் வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் துப்பாக்கில இருந்து வர்ற குண்டு மாதிரி. அந்த கிராமத்தானுக்கு வேலை தெரியாதுன்னு ஒரு குண்டை போட்டேன், அப்ப அவன் காலி. தங்கச்சிய வீட்டுக்கு போன ஒரு குண்டை போட்டேன், இங்க இவ காலி. இதே டைப்ல வீட்டுல ஒரு குண்டை போட்டேன்னா உங்க அப்பன் காலி. வார்த்தைக்கு அவ்வளவு பவர் சொன்ன மச்சான். நினைச்சதை நடத்தியே மொழி பவன். ஜமுகுட்டி, புருஷன் ஒருத்தன் தன்னந்தனியா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுக்கலாம், இல்ல சுக்கா வறுவல் ஆம்லெட் சைட்ல வறுத்து இந்தாங்கன்னு கொடுக்கலாம். எதுவுமே பண்ணலையே. சரி, அதெல்லாம் விடு. இந்த ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தனே இந்த மல்லிகைப்பூ, இத ஒரு தலையில வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிற புருஷன் முன்னாடி ஒரு நாலு ரவுண்டு வந்தேன்னா குப்புன்னு கூட ரெண்டு ரவுண்டு எனக்கு ஏறி இருக்கும்ல. ஆமா, நானே என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களேன்னு கவலையில இருக்கேன். உங்களுக்கு என்ன மல்லிகை பூச்சி ரவுண்டு கேக்குறா? ரவுண்டு ஜம்ஸ். ஆடு சாகுதேன்னு பார்த்தா நாம மட்டன் சாப்பிட முடியாது, கோழி சாகுதேன்னு பார்த்தா நாம சிக்கன் சாப்பிட முடியாது. நாலு பேர் செத்தாத்தான் நாம நல்லா இருக்க முடியும். எவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. தட் இஸ் கங்கா பாலி. என்ன பெரிய வெண்டை? உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் ஓட்டல விட்டு வெளியே போனாங்களே, அது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. நம்ம ஓட்டல ஒரு மாசத்துல எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க ஒண்ணே பாம்பேக்கு போயிட்டான்னா அது எங்களுக்கு கிடைக்க போற ரெண்டாவது வெற்றி. ஒருவேளை அவன் போக மாட்டேன் அடம்புடிச்சான்னா கொப்பனுக்கும் கொன்னனுக்கும் சண்டையை முட்டி விடுவோம். அவன் ஏற்கனவே கொப்பனை குத்திட்டு ஓடினவன், இப்ப சும்மா இருப்பானா? கொப்பை மண்டைய உடப்பான், ஒன்னு ஜெயிலுக்கு போவான், கொப்பை சுடுகாட்டுக்கு போவான். ஏதோ போனா போகுதுன்னு கொப்பனுக்கு சின்னதா ஒரு போட்டு மொத்த சொத்தையும் நாங்க அமைக்குவோம். ஆக என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டா மொத்த சொத்து உங்களுக்கு வந்துடும், அப்படித்தானே? அது தாண்டி உன் புருஷனோட சாணக்கியத்தனம். இதுக்காகவே நீ என் காலில் விழுந்து காலமெல்லாம் கும்பிடணும். இப்ப நீ என்ன பண்ற? லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிடுகிடுனு போய் கதவை சாத்திட்டு நேரா இங்க வந்தேன்னா இந்த சந்தோஷமான நாள முதலிரவா நினைச்சு கொண்டாடலாம். ஐயா, என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு உனக்கு முதலிரவு கேக்குதா? இதுதான் அவனே உனக்கு கடை. இந்த பாரு ராணி, மத்தவங்களுக்கா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத பிளீஸ். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேவை. என்ன சகல இவளுக்கு எப்படி ரகல பண்றாளுங்க? ஏற்கனவே பேசி வச்சு பண்றாளுங்களோ? எப்போ எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம மூக்க உடைக்கிறாளுங்களோ அப்பவே அவளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சகல ஒரு வாரம் பாப்போம், அதுக்கப்புறமும் சரிப்பட்டு வரலன்னா இவ தங்கச்சியில பெட்டியை கொடுத்து வெளியே அனுப்புன மாதிரி இவளுகளை அனுப்பிட வேண்டியதான். அப்ப உடனே ரெண்டு பெட்டியை ஏற்பாடு பண்ணு. என் மக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னுமா ரெடியாப்பா? இதோடி ஒரு நிமிஷம், இப்பவே ரெடி ஆயிட்டேன். என்னடி ரெடி ஆகுற? திரும்ப தங்கச்சி கடை திறந்த அன்னைக்கும் நாம போல, இப்ப 15 நாள் ஆயிப்போச்சு. போலன்னா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆமா, நீ தப்பா தான் நினைப்பாங்க. ஆனா என்னடி பண்றது, நம்ம வீட்டுக்காரங்க தான் அங்க போக கூடாதுன்னு ரவுட் தான பண்றாங்களே. சரி வா, போலாம். சரி வா. அதில்லடி, நம்ம இப்ப தங்கச்சி பார்க்க போறோம் இல்ல, பின்ன வேற அங்க பாரா. அதுக்கு எதுக்கு அப்புறம் தானே நம்ம ஹோட்டல், நம்ம வீட்டுக்காரங்க அங்க குத்துக்கலாட்டு நின்னுட்டு இருப்பாங்களே. நம்ம தங்கச்சியை பாத்துட்டு வர்றது மட்டும் அவங்க பாத்துட்டாங்க, கட்டிச்சு குதறிடுவாங்கடி. இத பார், நாய்க்கு வாக்கப்பட்டா பவ்வுன்னு கடிக்கத்தான் செய்யும், கழுதிக்கு வாக்கப்பட்டா லொட்டுன்னு உதைக்கத்தான் செய்யும், குரங்குக்கு வாக்கப்பட்டா எட்டி பொறாண்டத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறி தானடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவோம் வா. சரி பாத்துருவோம் வா. ஏண்டி கட்டின புருஷன் எதிர் இல்லைன்னா நாயின்னு சொல்லுவியா? எங்களை பார்த்தா உங்களுக்கு கழுத மறுத்துறீங்களா? கழுத மறுத்துறீங்களா? ஏண்டி எனக்கு தெரியாம உன் தங்கச்ச போய் பார்க்க போறேன்னு? அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதே இடத்துல வெட்டி புதைச்சிருவோம். அப்புறம் ஊருக்கு போன உங்க ஒப்பன் திரும்பி வந்தானே, உங்களை பார்க்க முடியாது, உங்க சமாதியை தான் பார்க்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். கெட்டர் கெட்டர், நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த 2 பீஸ போட்டுக்கிட்டு. என்னது 2 பீஸா? கேட் டார்லிங், சிக்கனை இதை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் நாங்க ஆரம்பிக்க போறேன், சீட்டாடுற கிளப்புக்கு வர்றீங்க. சீட்டு கிளப்? அது மட்டும் இல்ல,
பாரோட சேர்ந்து பிராந்தி ஷாப்பும் ஓபன் பண்ண போறோம். பிராந்தி ஷாப்பா? இதுக்கே இப்படி வாய பிளந்தா எப்படி? அந்த இடத்துல கூடிய சீக்கிரமே லியாத்தோ குளியாக்கி கேபரே டான்ஸ் ஆரம்பிக்க போறோம். அநேகமா நீங்க ரெண்டு பேரும் அதுல ஆட வேண்டி இருக்கும். இப்பவே டான்ஸ் கத்துக்கங்க. என்னவே நாங்க டான்ஸ் கத்துக்கறதா? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. வெரி சிம்பிள். கம் ஆன் டார்லிங். அப்பாவுக்கு தெரியாம அவங்க கிளப் ஆரம்பிக்க போறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஏங்க அப்பாவுக்கு தெரியாம சீட் கிளப் ஆரம்பிச்சீங்க? நான்சென்ஸ். சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க என்ன அந்த கிராமத்தானா? சொல்லாம செய்வோம் நாங்க. அதுதான் கங்கா தாமு. கம் ஆன் லியாட்டு. ஐயோ என்னடி இவங்க அப்பா இல்லாத வேலையில போய் இப்படி அட்டகாசம் பண்றாங்க. இத பாருடி சத்தியமா சொல்றேன், இதுங்களும் உருப்படாது, இதுங்க ஆரம்பிக்க போற கிளப்பும் உருப்படாது. ஆமா விளங்காம போயிடட்டும். குடிக்கிறவங்க குடிக்கலாம், சூதாடுறவங்க சூதாடலாம். என்ன இது உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு நீங்க எந்த அளவுக்கு கெட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நல்லா இருப்போம். எப்படி மச்சான்? கம் ஆன். ஏ மச்சான், உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அவர் திடீர்னு வந்து நம்ம கடையில பாட்டில் பாட்டில அடிக்க வச்சிருக்கமே, இதெல்லாம் பார்த்து ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாரு? என்ன சேகல மண்டைய மாதிரி பேசிட்டு இருக்க? அவர் இங்க வந்தாதானே பிரச்சனை பண்ணுவாரு. அவர் ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு அப்படியே கூட்டி போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருவோம். சொன்னீங்க உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாருல, இறங்கின உடனே அவரை குண்டு கட்டா கட்டி நேர முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாங்கிறான். எங்க அப்பா முதியோர் இல்லத்துல சேர்க்க வாங்கிறதுக்கு நீங்க யாரா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, உட்காருங்க. கேரியா ஜஸ்ட் ஃபேமிலி மேட்டர். என்ன மச்சான் எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிட்ட? மச்சான் நாங்க எதுக்காக சொன்னோம், நாளைக்கு உங்க அப்பா வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு தானே சொன்னோம். எங்க அப்பா வருவான், பிரச்சனை பண்ணுவான். அப்படி அவன் பிரச்சனை பண்ணா நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோம். அதுவும் முடியலனா அவன வெட்டிங்க, நான் பொறுச்சிடறேன். அது வேற. எங்க அப்பனை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரா? உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? ப்ளடி இடியட்ஸ். ஹேய் இங்க வா சார், ஸ்டோர் ரூம்ல போய் ரெண்டு காக்கி டிரஸ் கொண்டு வா. சரி சார். எதுக்கு மச்சான், எல்லா வொர்க்கர்ஸ்க்கும் தான் யூனிஃபார்ம் கொடுத்தாச்சே. இது வொர்க்கர்ஸ்க்கு இல்ல, உங்களுக்கு. இனிமே இந்த டிரஸ் நீங்க போட கூடாது. கோட் சூட் போட்டதால தான் உங்களுக்கு வாய் கழுப்பு ஜாஸ்தி ஆச்சு. எங்க அப்பனை பத்தி சரகரோ பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் இந்த டிரஸ் போடுங்க. இல்ல வெட்டி கொன்னுடுவோம் உங்களை. ஆ நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இறங்குமா? ஏய் இறங்குடி, இறங்கி வாடி. ஏய் அப்புறம் இருக்கலாம், இறங்குடி. என்ன ஆட்டோல இருந்து ஒரே பொண்ணுங்களா இறங்குறாங்க? அது ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்களா இருக்கண்டி. என்னங்கடி அப்படி பாக்குறீங்க? பார்ட்டி எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு இங்க வா சொல்றேன். என்ன கொழுப்பு பாரு அதுங்களுக்கு. யோ எதுக்கு அந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? என் மச்சான் எல்லாம் மச்சான், அவனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பம்பாயில இருந்து வந்திருக்காங்க. அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. இப்படி மாமா வேலை பண்றது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நாங்க ஆம்பளை, என்ன வேலை வேணாலும் பாப்போம், அதை பத்தி நீ கேட்க கூடாது. என்னைக்கு அந்த கிராமத்தான அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்களோ அப்பவே உங்களை கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இப்போ நாங்க நினைச்சா கூட இந்த அஞ்சல ஆளுக்கு ஒண்ணா செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐயோ என்னடி இது, இரு இதுக்கு மேல குரல் கொடுத்த இப்பவே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? போலீஸ்க்கு போன் பண்றேன், இன்னையோட உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உள்ள பிடிச்சு போட போறியா? வரட்டும் வரட்டும் வரட்டும், போலீஸ் வந்தா எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல, உங்களை தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க. ஏ நீங்க தானே பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? கட்டின புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டு ஜிலி ஜில்லு புடவையை கட்டிக்கிட்டு வயசு பசங்களோட குமாளம் போறீங்களே, இது தப்பா தெரியும். அவ அப்பாவிங்கிறதுனாலதான் அவன் அடிச்சேன். இந்த பார், இதே ஏன் பொண்டாட்டியா இருந்தா நேரம் நடக்கவே நடந்துருக்க அப்பவே நீ ஒரு உயர்ந்த மனிதன் நிரூபிச்சிட்ட. ஆம்பளை இந்த ரெண்டு ராஸ்கல்ஸ் வரை எங்க போனானுங்களே தெரியல. சக்சஸ்.
ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்றீங்களா? நீ சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டோம் மச்சான். என்ன ஏற்பாடு பண்ணீங்க? இப்பதான் போன் வந்தது, ஒண்ணுமே செய்யலையா மச்சான்? கொஞ்சம் பொறுமையா உட்காரு மச்சான், உட்காரு மச்சான். ஒரு அஞ்சு பிகர் சூப்பர் பிகரா ஏற்பாடு பண்ணி ஆட்டோல ஏத்தி நம்ம ஆபீஸ் மாடி கொண்டு இறக்கிட்டோம். எங்க பொண்டாட்டிங்க, அதான் உன் தங்கச்சிங்க வந்து மடக்கிட்டாருங்க. மடக்கனதோட விட்டா பரவாயில்லையே, போலீஸுக்கு போன் பண்றேன்னு போறாளுங்க. யாரு அவளுங்களா? ஆமா, போலீஸ் வந்தா சும்மா இருப்பாங்களா? உன்னை ஜெயில போட்டு பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணி மிதி மிதினு மிதிக்க மாட்டாங்க. யோ என்னையா சொல்றீங்க நீங்க? நீ நீ ஒண்ணும் பயப்படாத, உனக்கு அந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு நாங்க விட்டுருவோமா? நேர பாஞ்சோம் என்னோட சேர்ந்து நீங்க இப்ப நம்மளா Come on boys, let's drink. Cheers! மச்சான் ரொம்ப குஷியா இருக்கான். இப்பதான் ஆள் அமுக்கிறதுக்கு கரெக்டான டைம். பத்திரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கியா? கரெக்டா ரெடியா வச்சிருக்கேன். இந்தா இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். கண்டிப்பா அதுல கையெழுத்து போடுவோம். போட வைக்கிறோம் மச்சான். என்ன மச்சான்? இதுல ஒரு கையெழுத்து போட்டேன்னா எங்க தலையெழுத்தே மாறிடும் மச்சான். இல்ல இங்க ஒரு கையெழுத்து, பின்னாடி ஒரு கையெழுத்து. இதுல எதுக்கு நான் கழுத்து பண்ணோம்? என்ன மச்சான் புரியாத மாதிரி பேசுற? நீதான் ஊர்ல இருந்து வரும்போது 30 நாள்ல பாம்பேக்கே போயிருவேன்னு சொன்ன. நீ பாம்பேக்கு போயிட்டேன்னா இந்த சொத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது? நாங்க தானே பாத்துக்கணும். எங்க பேர்ல சொத்து இருந்தா தானே எங்களுக்கு ஒரு கௌரவியா இருக்கும். அந்த கிராமத்தானே எங்களை பார்த்து பயப்படுவான். நீ எப்ப திரும்பி வந்து கேட்டாலும் சரி, அதை அப்படியே உன்ட்ட ஒப்படைக்கிறோம். அதனால உனக்கு உன் குரூப்புக்கு எல்லாம் சேர்த்து பிளைட் டிக்கெட் போட்டோம். நீ சின்னதா இதுல ஒரு கையெழுத்த போட்டு நாளைக்கே பாம்பே கிளம்புற. நான் இப்ப பாம்பே கிளம்புற மாதிரி இல்லையே. பாம்பேக்கு கிளம்பலையா? ஆமா இங்கதான் இருக்க போறேன். இங்கதான் இருக்க போறியா? அப்ப பாம்பேல உள்ள சொத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது? சொத்தா? பாம்பேல தான் எனக்கு சொத்தே இல்லையே. என்னப்பா பாம்பேல ஹோட்டல் இருக்குன்னு நீ தானப்பா சொன்ன? அப்ப சொன்ன, இப்ப இல்ல. எப்படிப்பா திடீர்னு இல்லாம போறோம்? இப்ப இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல சரி இல்ல. இந்த மூணு பேர் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு வந்தாங்களே, அவங்க பார்ட்னர்ஸ் இல்ல, ரவுடிங்க. கோல பண்ணிட்டீங்க வந்திருக்கானுங்க. சரி நீங்க டோட்டலா டுபாக்கூர் பார்த்தீங்க. அப்ப மச்சான் நம்மள மாதிரி சொல்லு. ஏய் குத்து பண்ணி அந்த சிகரெட். மச்சான் சொத்து பத்தெல்லாம் போயிருச்சேன்னு நீ கவலைப்படாத. ஒன்னா நாங்க கைவிட மாட்டேன். முதல்ல சொத்தை நாங்க ரெண்டு பேரும் தான் பிடிச்சிக்கிறதா இருந்தோம். பாவம் மச்சான், நீ அனாதையா நிப்பேங்கிறதுக்காக மூணா பிடிச்சிக்கிட்டா போச்சு. ஓஹோ, ஹோட்டலையும் வீட்டையும் நானும் சகலையும் எடுத்துக்கிறோம். குட். அப்புறம் அப்புறம் நீ வேணா முட்டமாட்ட. தேங்க்யூ. ஒருவேளை உனக்கு பொழுது போலேன்னு வச்சுக்கோ, நீ கூச்சப்படாம எங்ககிட்டே வந்து வேலை பார்க்கலாம். இதுல தப்ப என்ன? சொந்த மச்சானுக்கு இது கூட செய்யலனா எப்படி? ஏண்டா எனக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களா? வெளியில கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்கறோம் உங்களுக்கு. அந்த நாட்டுப்புறத்தானே மேலடா. ஒரு மாசத்துல ஓட்டல எங்க பேர்ல ஒப்படைக்கு விட்டு இவனுக்கோ தண்ணி வாங்கி கொடுத்து கண்டவனுக்கெல்லாம் கூடி கொடுக்க அவன் கிரிமினல் நம்ம கிரிமினலா? தகல வேண்டாம்டா, அவன் கையில துப்பாக்கி இருக்கு. இருக்கட்டுமே, அவன் கையில துப்பாக்கி இருந்தா என் கையில பாட்டில் இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேன். தகல சாவுங்கிறது ஒரு தடவை தான், அவனா நானும் இன்னைக்கு பாத்துறேன். இன்னைக்கு உயிரோட தான் இருக்குமா? தகல வந்துடா. அறிவுறுத்தவனை பாட்டு எடுக்காதன்னு சொன்ன கேட்டியா? தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க தகல. தகல
ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபா செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா, பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற இந்த ஆர்திரா சாமி. நீ போடா. அப்பா என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபா, என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனாலதானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரமா? ஐயோ அப்பா, உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல உன் சம்பளம் தேடு. கொண்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன் பா. கவர் பெருசா இருக்குது. இது என்னது 100 ரூபா? இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50-60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000-2000 கொண்டு கொடுக்கறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதியாயிர முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள, நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும். போ போ. என்ன இது? பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபா வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்த பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. சவகாசமே வேண்டாம். போ, உங்க ஹெல்த் பாத்துக்கங்க. ஹெல்த் பாத்துக்கடா.